ஹாட்ஸ்பாட் அப்படின்னு ஒரு படங்க. நம்ம பிளான் பி இதெல்லாம் விக்னேஷ் கார்த்திக் அப்படின்ட்டு டேரக்டர். நமக்கு தெரியும் ஒரு மாதிரி பரபரப்பாக சில படங்கள்லாம் வந்து எடுத்திருக்காரு. சிலதெல்லாம் வந்து கான்ட்ரவர்ஷன் சொல்லுவாங்க, சிலதெல்லாம் வந்து ரொம்ப ரசிச்சும் பார்ப்பாங்க. இந்த ரெண்டு ஆடியன்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படம் ட்ரெய்லர் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா செம சண்டையாகி போச்சு. ப்ரெஸ் மீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன எடுத்து வச்சுருக்க படமா அது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லரை வச்சுட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக ட்ரெய்லர் வச்சுட்டு ஒரு படத்தை ஜட்ஜே பண்ணக்கூடாது. ட்ரெய்லருங்கிறது என்னென்னா சும்மா ஒரு அது ஒரு ரேப்பர் தான், அதுக்குள்ளே என்ன கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அது சென்சர் போர்டு வந்து சர்டிஃபிகேட் தரப்போகுது. சென்சர் போர்டு வந்து சமூகத்துக்கு ரொம்ப ஆப்போசிட்டாக இருந்தால் ஆப்வியஸ்லி அதை பேன் பண்ணிடுவாங்க. ஸோ பேன் பண்ணல அப்படிங்கிறப்போ அடல்ட்டு நாட் பேண்ட் அப்படிங்கிறப்போ அது அடல்ட்டுக்கான படம் அப்படிங்கிறத நமக்கு புரியுது. எனக்கு அந்த ப்ரெஸ் மீட்லேருந்து க்யூரியஸ் என்ன தான் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் சின்ன குழந்தைங்களாக இருந்தது, சில டைலாக்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருந்துச்சு. ஒரு மாதிரி நமக்குமே பயங்கர மூஞ்சி சுடிக்கிற ஒரு விஷயம் தான், என்னடா இருந்தாலும் இப்படி பண்ணி வச்சுருக்கானே அப்படிங்கிற ஒரு கோபம் கூட இருந்ததாக இருக்கதா செஞ்சுது. பட் படத்தை பார்த்தேன், இன்னைக்கு பார்க்க நேர்ந்தது. பட் ஒப்பீனியன் வந்து சுத்தமாக வேரி ஆகுது. எல்லா எல்லா கதைகளையுமே பயங்கர சென்சிபிளாக இருந்தது. கௌரி கிஷான் அத்யா பாஸ்கர் அந்த கதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பொண்ணோட இடத்த ஆம்பளை ரிப்ளேஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரேண்டமாக பார்த்திங்கன்னா ஆம்பளைகளை தாலி போட்டிருப்பாங்க. தாலி போட்டுருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பொண்ணுங்க செய்கிறது எல்லாமே ஆம்பளைங்க செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. அது ஃபீல் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் பொண்ணுங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. நான் அவங்க வந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு பெண்களாக நடத்தப்படுறதில்ல, அவங்களே ஏதோ ஹாஸ்டலுக்கோ இல்லை வேறு ஒரு இடத்துக்கு வந்த ஒரு ஃபீலிங்கில் தான் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக நகர்த்துறாங்க. அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக ஒரு டாப்பிக்காக எடுத்து அதுக்கு சொல்யூஷனும் ரொம்ப ஃபேராக கொடுத்துருந்தார். ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சாக ஒரு மாதிரி இந்த ரொம்ப புரட்சியா அப்படிலாம் கூட இல்லாமல் ரொம்ப ஃபேராக ஒரு ஒரு சொல்யூஷன் தந்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப சூப்பராகவே இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒவ்வொரு கதையுமே எனக்கு இந்த கதைகள்லையே ரொம்ப பிடிச்சது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்த எனக்கு கலையரசனுடைய அந்த எபிசோடு தான் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாலு கதைகள் அப்படி வச்சுக்கலாம்னா அந்த நாலாவது அந்த செகண்ட் ஹாஃபில் வர கதையை தான் வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன குழந்தைகளை வந்து எப்படி வந்து டிவிக்கள் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. டிவின்னு இல்லை மீடியா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது, இல்லை வந்து அவங்க அசோசியேட் ஆகிருக்கிறவங்களே எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய குழந்தைகள் நம்ம பார்க்குறங்க, ஏதாவது ஒரு டான்ஸ் ஆடிருப்பாங்க அதில் ஃபேமஸ் ஆகிருக்கும் அந்த குழந்தை, பாவம் ஏதோ ஒரு வைரலாக இருக்கும். உடனே என்ன பண்ணுறது, அந்த குழந்தைக்கு ஒரு மூணு நாலு வயசு தான் இருக்கும், அதுக்கு ஒரு துணியை போட்டு விட்டு அதுக்கு என்ன வாழ்க்கைன்னு என்ன தெரியாது. இன்னொன்று என்ன சாப்பாடு சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுன்னே தெரியாது, அதுக்கு என்ன துணி போடணும் கூட தெரியாது. அவங்க அம்மா அப்பா என்ன கொடுக்குறாங்களோ அதை பண்ணக்கூடிய வயசு தான் அந்த குழந்தைக்கு. ஆனால் அப்படி இருக்கிற ஒரு குழந்தையை கொண்டு போயிட்டு அப்படி ஒரு ஒரு வீடியோவில் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா அதை கண்டினியூஸாக டான்ஸ் ஆட வைக்கிறது, கண்டினியூஸாக கொண்டு போய் விளம்பரங்களில் தள்ள வேண்டியது, கண்டினியூஸாக கொண்டு போய் படங்களில் கமிட் பண்ண வேண்டியது. நிறைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் உட்காந்துருக்கும், அது பார்க்குறப்ப அவ்வளோ மன வருத்தமாக இருக்கும். பாவம் அதுக்கு எங்கேயாவது போய் ஜாலியாக அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்டு கூட விளையாடுற டைமில் அது வந்து உட்காந்து ஷார்ட் ரெடின்ட்டு டேரக்டர் உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் ஹார்ஷாக தான் பேசுவாங்க, மிரட்டுவாங்க, இதெல்லாம் நடக்கும். அந்த குழந்தைய வந்து அது இது பண்ணிவிட்டு அந்த ஷார்ட் ஓகே பண்ணிவிட்டு போய் அப்படியே ரோபோ மாடி உட்காந்துருக்கும். இவனு இந்த குழந்தைங்க அப்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பதினஞ்சு ஃபோட்டோ வச்சுட்டு இது என் பேபிங்க நடிக்க வைக்கிறீங்களா, என் பேபிங்க நடிக்க வைக்கிறீங்களா, டேய் ஓம் பேபி பள்ளிக்கூடத்துக்கு போகணுண்டா, ஓம் பேபி வந்து எங்காவது போய் நிம்மதியாக ஒரு பீச்சில் பார்க்கில் விளையாடுறா, அதோட ஏன்டா உங்கள் அப்பா நீ பேபியாக இருக்கிறப்ப தான் பண்ணாரா, பதினஞ்சு ஃபோட்டோவை கொண்டு போயிட்டு நடின்னு ஒன்று போய் தள்ளாரா, கிடையாதுல்ல உன்னோட அந்த பாலிய பருவம் அந்த குழந்தை பருவத்தெல்லாம் என்ஜாய் பண்ண வச்சார்ல, அதை தான் நீ உன் குழந்தைக்கு கொடுக்கணும், அதெல்லாம் நியாயம், அதுக்கு மெமரிஸே இல்லாமல் போயிருமேடா. அந்த விஷயத்தை அந்த கோபத்தை ரொம்ப சூப்பராக எடுத்து கலையரசன் மூலமாக அவங்களோட பேர் மூலமாக இன்றைக்கி பெற்றோர்களுடைய அந்த கிரீடினஸ் தான் குழந்தை ஃபேமஸ் ஆகணும், அது வந்து ஒரு செல்ஃபி எடுத்துச்சுன்னா என்ன வேணால் ஓகே அப்படின்னு நினைக்கிற அந்த பெற்றோர்கள் இருக்காங்கள, அதுக்கு ஒரு கதை எடுத்திருக்காரு. அது வந்து ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. அதே மாதிரி வந்து அம்மு அபிராமியா அந்த கதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்விஸ்டிங்காக, அது ஒரு தலைவர் நம்ம சாண்டி மாஸ்டர் இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ட்விஸ்ட்டு, பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்து அதில் ஒரு மேட்டர் பண்ணி அதில் ஒரு விஷயம் பண்ணி ஒரு இன்டர்வல் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தார். ஸோ இது என்னென்னா ஒரு பிளெயினாக போகாது. ஒரு ஒரு ப்ரொடியூசரு ஒரு டேரக்டர்கிட்ட ஒரு நரேஷன் கேட்குறாரு, அதில் தான் வந்து இந்த கதை முன்னாடி பின்னாடி போயிட்டே வந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த நரேஷனுக்குள்ளேயும் ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு மேட்டர் வந்து நவுந்துட்டு போயிட்டே இருக்கும். அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அந்த ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட நிஜ ப்ரொடியூசராக அவர் மாதிரி ஜாலியாக தான் நடிச்சிருந்தா, அப்படி ஒரு மாதிரி எனக்கு
டேரக்டருக்கு அப்பப்போ வர காண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீனை வச்சு தீர்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சுது. ஆனால் சில சொல்கிறேன்னு நம்ம எதிர்பார்த்ததை விட இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புது அப்ரோச்சாக தொடாத டாபிக்ஸ், அதுவும் வந்து அந்த தேர்ட் டாப்பிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கிறது, தன்னுடைய உடலை எப்படி ஃபீமேல் ப்ராஸ்டியூஷன் இருக்கோ அதே மாதிரி மேல் ப்ராஸ்டியூஷனும் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ அது என்ன பண்ணுறாங்க, அதோட ஆங்கிள் என்ன, அது சூப்பராக சொல்லுங்க. ஒரு பையன் வந்து எத்தனை பொண்ணுக்கிட்ட வேணால் போனால், ஆனால் வந்து அவன் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து தனக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைப்பான். ஆனால் ஒரு பொண்ணு ஏதாவது பார்த்தா பிரச்சனை அப்படிங்கிற மேட்டர் இருக்குல்ல, அது சி இது வந்து நமக்கு தெரிஞ்ச டாபிக், ஆனால் ரொம்ப கம்மியாக தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டாப்பிக்கு செமையாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணோட ஆங்கிள்லையும் சரி பையனோட ஆங்கிள்லையும் சரி செமையாக. அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு செமையாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க அம்மா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரி சி இதில் என்னென்னா, எங்கேயுமே டேரக்டரோட இன்டென்ஷன் என்னென்னா ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணி அதில் வந்து வியூஸ் நிறைய ஆடியன்ஸ் உள்ள வர வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, ஒரு ஹார்ட்லேருந்து அவரோட அவருக்கு ப்ரெஸ்ஸிங் இஷ்யூவாகப்பட்டதெல்லாம் எடுத்து தைரியமாக முன்னாடி வச்சுருக்கார், அதுதான் படமாக பண்ணியிருக்கார். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு போல்ட்னஸ்காண்டியே இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு என்டர்டெய்னராக ஒரு அடல்ட்ஸ் உண்மையாலுமே உள்ள வல்கேரிட்டிலாம் எதுவுமே கிடையாதுங்க, இது ஏ போடுற அளவுக்கு உள்ள ஒன்றும் கிடையாது. அவ்வளோ கேவலமாக ஆபாசமாக ஒரு அது அது பேசுகிற விஷயம் வேணால் அடல்ட்டோ தவிர, நீங்கள் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்குடைய ஆடையோட ஒரு பொண்ணு அப்படியெல்லாம் எந்த இடத்துலையுமே ஒரு ஷாட்டில் கூட டைரக்டர் பண்ணலைங்கிறது தான் உண்மை. இங்கே இருக்கிற யதார்த்தத்தை அடல்ட்ஸ் புரியிற மாதிரி எடுத்த காட்டி இதுக்கு அடல்ட் படம்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இவர் எடுத்த படங்கள்லேயே இதுதான் ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். டெஃபினெட்டாக நீங்களும் ஒன்ஸ் போய் பார்க்கலாம். ஐ திங்க் உங்கள் அடல் ஃப்ரெண்ட்ஸோட போய் இந்த வீக்கெண்ட் பாருங்கள், யூ வில் ப்ரிட்டி மச் என்ஜாய் என்ஜாய் இட். அதுதான் நான் எனக்கு தோணுது சீரியஸாக. ஸோ மார்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் சவுத் அப்படின்ட்டு ஒரு பிராண்டுங்க, நானே நடத்துகிறேன். ஸோ இது வந்து நானே தயாரிக்கிறேன், யான்லேருந்து நானே தயாரிக்கிறேன். இது வந்து இந்த போலோ டிஷர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 499 ருபீஸ்க்கு இந்தியா ஃபுல்லாக ஷிப் பண்ணுறோம். கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இருக்கும். ரொம்ப இருக்குல்லே பெஸ்ட்டு குவாலிட்டி, ஒரு 2000 ரூபாய்க்கு வந்து ஒரு டிஷர்ட் எடுத்திங்கன்னா என்ன குவாலிட்டி இருக்கும், அந்த குவாலிட்டியை ஒரு 500 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இது பெரிய மேஜிக்கெலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவங்க நிறைய மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு இருக்கும், இதில் நம்ம தான் மார்க்கெட்டர், நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற காட்டிக்கு என்ன பண்ணுறோமோ மேக்கிங் காஸ்ட்லேருந்து ஒரு 10-15% லாபம் வச்சு அப்படியே வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ குவாலிட்டி எதுவுமே மாறாமல் மிடில் கிளாஸ் மக்களும் நல்ல துணி போடணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு பண்ணுறோம். வாங்குங்க, வாங்கி போட்டு பாருங்கள், போட்டு பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்ட் ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆண்டர்பிரினர்ஸ் உங்களை நம்பி பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் டெய்லர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சம்பளம் போய் சேரும், அவ்வளோதான், கம்பெனியும் இன்னும் வளரும். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 100க்கு வந்து 75 மார்க்கள் வந்து தருவேன். அதுக்கு எல்லா தகுதியும் உள்ள படம் தான் வந்து இந்த ஹாட்ஸ்பாட். ஒரு டீசெண்டான ஒரு படம், நம்பி போங்க, கண்டிப்பாக அது வந்து பெருசாக டிசப்பாயின்ட் பண்ணாது அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து ஷோராக சொல்ல முடியும். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.